நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, விவசாயி ஒருத்தர் தான் தொழிலில் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு ஒரு மூலையில் உக்காந்துருக்காரு மரத்தடி நிழலில். அப்போது ஒரு வங்கி மேனேஜர் ஒருத்தர் அந்த பக்கமாக போயிட்டுருக்காரு. இவரை பார்த்து, ஏங்க ஐயா இவ்வளோ சோகமாக உக்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ அந்த விவசாயி, என்ன தம்பி பண்ணுறது, பார்த்தா படித்தால் மாரி தெரியுது, உங்ககிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது, இந்த மாதிரி விவசாயம் செஞ்சு செஞ்சு எனக்கு நஷ்டம் ஏற்படுத்த ஒழிய இந்த தடவை லாபமே இல்லை, வர்ண பகவான் எனக்கு கருணையே காட்டலை, ரொம்ப மழையும் பெய்யாமல் ரொம்ப என்னை சோதிக்கிறான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு பணம் எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு வேற ஏதாவது நல்ல தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு இந்த விவசாயமே நல்லா தெரியும்யா, போதிய அளவுக்கு வந்து என்னால் வந்து விவசாயம் பண்ண முடியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் காடு கரலாக இருக்குது, அதெல்லாம் பயிர் பண்ணணும்னா என்கிட்ட எங்கேயா காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்து லோனுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதே, வங்கியில் போயிட்டு நீங்கள் கேட்டால் தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அப்படியா, வங்கியில் கேட்டால் தருவாங்களா, அப்போனா நான் போயிட்டு லோன் இப்போ உடனே கேட்குறேன் அப்படிங்கும்போது, ஐயா ஐயா நானே ஒரு மேனேஜர் தான், பேங்க் மேனேஜர் தான், எங்கள் பேங்க்லேயே நான் வந்து கம்மியான வட்டிக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்றாங்க. அப்படியா ஐயா, சரியா எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்குறாரு. அப்போது அந்த மேனேஜரு, அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடமானம் வைக்கணும் அப்படிங்கும்போது, அடமானம்னா எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் பணத்தை வந்து ஃபியூச்சர் பின்னாடி பிற்காலத்தில் வந்து கட்ட முடியல அப்படின்னா அந்த சொத்து இருக்கு இல்லையா, நீங்கள் அடமானம் வைக்கிற அந்த நிலத்தை நாங்கள் ஏலம் விட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை வந்து வாங்கிக்குவோம், அப்படி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த நிலத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவோம், அதாவது நீங்கள் வாங்குற பணத்துக்கு சமமாக வந்து அந்த இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் அடமானம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சரிங்கய்யா, நான் வந்து என் நிலத்தையே வந்து அடமானம் வச்சு உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அடமானத்தை வச்சிடுறாரு, பணத்தையும் வாங்கிடுறாரு, அதை வச்சு நல்ல விளைச்சல் வந்து பண்ணிடுறாரு. அந்த டைம் வந்து அவருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது. ஒரு 6 மாதம் கழித்து வட்டி அசலும் மொத்தமாக சேர்த்து அந்த லோன் எவ்வளோ பணமோ அவ்வளோ பணத்தையும் வந்து கட்டிடுறாரு அந்த விவசாயி. இதை பார்த்த மேனேஜருக்கு ரொம்பவும் ஆச்சரியம், என்னங்கய்யா எப்படியா போகுது, இப்போ நல்லா இருக்கா தொழில் அப்படிங்கும்போது, ஏதோ அந்த பகவான் வந்து படி வளர்ந்துருக்கான், எனக்கு போதுமான அளவு வருமானம் கிடச்சிருக்குது, நல்லா இந்த தடவை விளைச்சல் இருக்குது, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லோனை திருப்பி கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கட்டிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியும் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. ஆகா இந்த மாதம் டார்கெட்டுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு. ஸோ அந்த விவசாயிகிட்ட வந்து, நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அந்த பணம் அவ்வளோ சேஃப்டியாக இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப தோணுது, என்னையா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே, இல்லை சப்போஸ் வந்து திருடங்கிறட யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படி, இல்லாட்டி வந்து செலவுகளுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிற்காலத்தில் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு உதவாது இல்லை, அதனால் நீங்கள் எங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அந்த பேங்க் மேனேஜர். அதுக்கு அந்த விவசாயி இந்த மாதிரி டெபாசிட்னா என்னயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து டெபாசிட்டுக்கான விளக்கத்தை அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்ககிட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பப்பெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த விவசாயி யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே வந்து என்ன அடமானமாக அதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. மேனேஜருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு ஒரு நிமிஷம். ஸோ இதிலேருந்து ஒரு நீதி மட்டும் நல்லாவே வந்து தெரியும், அந்த விவசாயி லோன் கேட்டு கடன் கேட்டு வரும்போது உங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும்னா உங்ககிட்ட அதுக்கு சமமான சொத்து ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க, நாங்கள் அதை வாங்கிட்டு அடமானம் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து லோன் தருவோம் அப்படின்னாங்க. அதுவே நாம் ஒரு வங்கியில் போய் டெபாசிட் பண்ணோம்னா அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது அடமானமும், நம்ம பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த டைம் ஆனாலும் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா ஓகே, அதுவே ஒரு ப்ரைவேட் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் ஏதாவது திருடு போகுதுன்னா அவங்களால எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த முதியவர் விவசாயி கேட்டதே வந்து சரின்னு சொல்லி சொல்ல தோணுது. இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.